ஜஸ்வி சத்சங்கின் மெய்ஞான பல்கலைக்கழகத்தின் அனைத்து அங்கத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அதாவது 22/8/2019 நம்ம மலேசியாவிலிருந்து வந்திருக்க நம்ம அன்பர்களுக்காக எடுக்கப்பட்ட ஸ்பெஷல் செஷன், இதோட 5வது நாள் ஈவினிங் செஷன். இதில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டி கர்த்தா, அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் தி கிரியேட்டர் ஆஃப் தி காஸ்மாஸ் அப்படின்ற தலைப்பில் ஐயா ரொம்ப டீப்பாக விளக்குனாங்க. ஐயா அதை மறுபடியும் கன்வி பண்ணுங்க. நம்ம மார்னிங் அந்த செஷன் வரைக்கும் நம்ம வந்து மார்னிங் செஷன் நம்ம வந்து ஆரம்பித்தது வந்து புருஷன் சொல்லப்படுற இண்டிவிஜுவல், அவனோட தலைப்பில் தான் இந்த தலைப்பை அமைஞ்சது. தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டி கர்த்தா, அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் த காஸ் கிரியேட்டர் ஆஃப் திஸ் காஸ்மாஸ். ஏன் வந்து ஒரு விலங்கை கூட நம்ம குறிப்பிடலைன்னா, அவைகளெல்லாம் கூட படைப்புக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. புரியுதுங்களா? படைப்பே சிவனுடையது. சிவம் சொல்லப்படுற அப்பேற்பட்ட ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வே பிரபஞ்சமாக இருக்கிறது. இதை தான் வந்து வேதத்தினுடைய சாந்தி மந்திரங்கள் வந்து சொல்லுது. பூரண மதக், அதாவது அங்கேயும் முழுமை உள்ளது, எங்கு ஆழ்ந்த உறக்கத்திலும் முழுமை உள்ளது. விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு இங்கேயும் முழுமை உள்ளது, இங்கேயும் முழுமை உள்ளதுன்னு உணரக்கூடியவன், ஆப்ஜெக்டிவாக உணரக்கூடியவன் மனிதன். புரியுதுங்களா? ஆனால் அவன் எதை பற்றி உணர்றான்? ஆப்ஜெக்டிவாக அவன் முன்ன விரிஞ்ச பிரபஞ்சத்தை உணர்றான். அவனுக்கு அதுதானே பொருள், அறிபடு பொருள், கரெக்டுங்களா? அதை பற்றி தான் வந்து தன் மனத்துக்குள்ளேயும் ஒரு அந்தக்கரணம் சொல்லப்படுற உள்ளுக்குள்ளே இருக்கிற சைக்கலாஜிக்கல் ஊடகம் ஒன்று வந்து தனக்குள்ளே வெளியில் இருக்கிற பொருளை பார்க்குது. வெளியில் பசுவை பார்க்குறான், ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பசுவை நினச்சிக்கிறான், அது கட்டினோமா இல்லையா, பசு உருவத்தோடு வருது. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன, இவன் சப்ஜெக்டுக்குள்ளேயும் இருக்கு, சப்ஜெக்டுக்குள்ளேயும் ஆப்ஜெக்டாக இருக்கு, வெளியிலையும் ஆப்ஜெக்டாக இருக்கு. புரியுதுங்களா? அந்த கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஹையஸ்ட் பவர்ஃபுல் ஊடகமான மனம் வந்து அவங்ககிட்ட இருக்கு. இந்த மனத்தை தான் நான் இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ ஆரம்பித்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். எவ்வளோ உயிர்கள், எவ்வளோ மனிதர்கள், கோடானு கோடி மனிதர்கள் பிறந்திருப்பாங்களா இல்லையா? ஏனோ வாழ்வும் சாவும் எவ்வளோ நடக்குது, வளருது குழந்தை, வளருது இல்லை, திருப்பி ஸ்கூலுக்கு போகணும், கற்றுக்கணும், குடும்பத்தில் இருக்கணும், போராடணும், இன்ப துன்பம் இரட்டை உணர்ச்சிகள் தானே இது. ஒரே ஒரு சின்ன குழு இல்லை, நீ எல்லாமே பதிவு, அதை கூட சொல்வார் இல்லைல்ல, அனைத்தும் உள்ள இருப்பதெல்லாம் வெளியை பற்றிய பதிவு. அது எங்க பதிஞ்சிருக்கு? நீ போன ஜென்மத்தில் பதிச்சிருக்க, போன ஜென்மத்துக்கு உண்டான கண்டனை அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் பதிச்சிருக்க. நீ ஒவ்வொரு இடத்துலையும் வெளியில விரிஞ்சு விரிஞ்சு போய்கிட்டு இருக்க. புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து இதுக்கு போயிட்டு அங்கே ஒரு பிஹெச்டி எடுக்கிறார், லண்டனுக்கு போயிட்டு, அப்புறம் இங்கே வராரு, அமெரிக்காவுக்கு வர்றார், அமெரிக்காவில் ஒரு நாள் பிஹெச்டி, ஒரு ஜெர்மனிக்கு போகிறார், அங்கே ஒரு நாள் பிஹெச்டி எடுக்கிறார். அந்த மாதிரி இங்கே பிறப்பு எடுத்து எடுத்து ஒவ்வொரு பிறப்பு மூலமாகவும் வெளிச்செல்லுதல் இன்னும் விரியுது. அதுக்கு இங்கே காண்பிப்பார் இல்லை, வெளியில் கிட்டத்தட்ட ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்ல, அதில் யாரை தேடுறோம்? ஆக்சுவலாக ஆன்மாவை தேடுறோம். ஆன்மாவை தேடுறோன்றது கூட இங்கே வந்து உணர்த்தத்துக்கும் யாரும் இல்லை, அதை உணர்ந்தவனும் யாரும் இல்லை. அப்படி இருந்தால் தானேங்க இப்படி வந்து பிறப்பு இறப்பு சும்மா அப்படி அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கா இல்லையா? பிறக்கிறோம், நிறைய உணர்ச்சி வசப்படுறோம், ஆண்ன்றோம், பெண்ணுன்றோம், அண்ணான்றோம், அப்பான்றோம், படிப்புன்றோம், அதுன்றோம், இது எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆப்ஜெக்ட்ஸுக்குள்ளேயே வளர்கிறோம், நம்மளையும் அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுக்கிட்டு மீதி ஆப்ஜெக்ட்ஸுக்கு போராடும்படி ஃபிசிக்கலாகவும் அழகிறோம், உள்ள மென்டலாகவும் டார்ச்சர் அடையும் அனுபவிக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே அடைஞ்சதுனால யாருக்காவது சுகமாக எதையாவது? ஒன்றுமே இல்லை. ஏன்னா மூலமே தெரியல. நான் ஏன் பதிப்பிக்கும் இயந்திரமாக இருக்கிறேன்? ஒய் ஆம் ஐ ரெக்கார்டிங், ஒய் ஆம் ஐ ரீப்ளேயிங் எவரி திங், கரெக்டுங்களா? ஒரு மாட்டுக்கு அது கிடையாது, அக்குமுலேஷன் கிடையாது, அந்த உணர்ச்சி தான். ஒரு 10 உணர்ச்சி அறுதிட்டு 10 உணர்ச்சியும் 5 உணர்ச்சியும் இருக்கும், அவ்வளோதான். ஒரு மாதிரி எஜமானம், வீடு, குரல் இதெல்லாம் தெரியும், அவ்வளோதான். காத்தால எழுந்தால் கூட்டைக்கு போவோம்,
அங்கே இருக்கும் சகதியில் சுற்றிட்டு சாயந்தரம் அப்படி மேய்ஞ்சிட்டு அப்படி வரும் திருப்பி. அவ்வளோதான் தெரியும். அதை தவிர வந்து இனவிருத்தி பண்ணுறது, ஆகாரம் தேடுறது, தூங்கிறது, நீக்கிறது, நடக்கிறது, இவ்வளோதான். ஃபிசிக்கல், எல்லாம் ஃபிசிக்கல், அதில் ஒன்றும் இதுவே கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ப்ரமோஷன் மாதிரி இருக்குது, கிளியராக ப்ரமோஷன் இருக்கு. இந்த ஆகாரத்தை தேடுறதுனாலேயே இந்த தேடுபவன் வந்து ஒருத்தன் வந்து தெரியாமையே உருவாகிறான். புரியுதுங்களா? தன்னுடைய வீடை, தன்னுடைய தொழுவத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுனாலேயே, தொழுவத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டதானே ஒருத்தன் இருக்கான். அந்த மாதிரி அது அடுத்த மனக்குவியல் வாசனைகள்லேருந்து கூட அது என்ன பண்ணுது, கிளீனாக இன்ஸ்டெட் ஆஃப் தொழுவத்தில் பிறக்கிறதுக்கு பதிலாக உள்ள குழந்தையாக பிறக்கு. பொறுமா, அது கூட அபிமானம் தானே. ஒரு உணர்ச்சி வந்து தன்னை பாதுகாக்கணும்னு அபிமானப்பட்ட உடனே அதுக்கு தொடர்ச்சி வருது. புரியுதுங்களா? அந்த உடல் மாத்திரம் அதனுடைய எண்டு கிடையாது, ஸ்டேஷன் கிடையாது. அதில் அனுபவிக்கிறது மாத்திரம் எண்டு கிடையாது. உள்ள பதியறது அந்த நாட்டங்கள் தான் வந்து அதை வந்து இன்னொரு உடலுக்கு புக வைக்கிறது. ஸோ மொத்தத்தில் வந்து நாட்டங்கள் பூரா வந்து ஒரு செல் அமீபாக்கா இருக்கட்டும், ஒரு கல்லுக்கா கூட இருக்கட்டும், ஏன்னா இங்கே ஜடமும், ஜடம் உயிராக பிறக்கிறதும் உயிர் ஜடமாக பிறக்கிறதும் ரெண்டுமே பெரிய விஷயம் கிடையாது. அதுதானே நம்ம பார்க்குறோம். ஜடமான மண்ணுலேருந்து தானே சுவையான அஞ்சு சாரங்களை வச்சுக்கிட்டால் ஒரு மாங்கனி வருது. மாங்கனிக்குள்ளேயே வண்டும் வருதா இல்லையா? கத்திரிக்காய்க்குள்ளேயே வண்டும் வருதா இல்லையா? உளுத்தம்பருப்பே வண்டா மாறுதா இல்லையா? அப்படின்னா எல்லா பொட்டன்ஷியல் சக்தியாகவும் பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு மனமாக மொத்த ஹார்ட் டிஸ்க்காக இருக்குது. இந்த ஒரு செல் செய்தி கிடச்சிருந்தா கூட ஆரம்ப இடத்துலையே வந்து நூறு மெய்ஞானிகள் உருவாகிருப்பாங்களா இல்லையா? எத்தனையோ பேருக்கு அந்த திறமை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான சயின்சஸ். ஒரு இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் இப்போ இதெல்லாம் சிஜிஎம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்க படத்துக்கெல்லாம், அதெல்லாம் அருமையான திறமைகள். அதே மாதிரி தான் இதுவும் உள்ளே பார்க்கணும். இதில் வந்து ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த அளவுக்கு அந்த வாசனைகள் வந்து அங்கே வழிவிடணும், அந்த நாட்டங்கள் குறையணும். அதுக்கு தான் சித்த சுத்தின்னு வாங்க இதுக்கு. அதில் வந்து சித்தத்தை பெருக்கிறது, அக்குமுலேஷன், சித்த பெருக்கம். புரியுதா? இங்கே சித்த சுத்தி இருக்கிறதையே வந்து சித்தம் வந்து எம்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பார்வை கூர்மையாகும். தன்னை நோக்கி போகணுன்னா இந்த பொய் நான்கள் இல்லாமல் இருக்கணும். பொறுமா, போகுதுன்னு போகணும்னு சொல்கிறோம், போகிறதே கிடையாது, இருந்த இடத்துல அது வரப்போகுது. நீ அங்கே ஒன்றும் இல்லாமான்னா அங்கே வரப்போகுது. பொறுமா, ஆனால் இதை மாத்திரம் அவன் உணரலைன்னா அவன் பை டிஃபால்ட் என்னவா இருப்பான்? உணர்ச்சிகளாக தானே இருப்பான். உணர்ச்சி நான் பதிவு, திருப்பி பதிக்கிறது என்னங்க? நம்ம கமனை காத்தால எழுந்து நைட்டு திரும்பத்துக்குள்ள புது பதிவுகளோட தான் அங்கே போகிறோம் இல்லையா? நிறைய ஒப்பீனியன்ஸை பெருக்கிக்கிறோமா இல்லையா? வாசனைகளை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறோமா இல்லையா? எக்ஸிஸ்டிங் வாசனைகள் எல்லாம் சரி, இவனை இப்படி ஹேண்டில் பண்ணால் முடியாது, அப்படி ஹேண்டில் பண்ணோன்னு புது செட்டு. புரியுதா? அதுக்கு இன்னும் தான் ஐடியா கொடுப்பான். மொத்தத்தில் உங்களுக்கு கண்டினியூட்டியை வச்சு 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 என்னடா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி சாப்பாடை கை வைக்கலடா, அதுக்குள்ளே திருப்பி ஃபோன் பண்ணா இப்படிறான்னு. புரியுதா? அதுக்குள்ளே என்னடா சேஞ்ச் வந்திருக்கு போகுது அப்படின்வோம். புரியுதா? அப்படி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பீடோடு எல்லோரும் மனம் பூரா அவுட்டா, அவுட் இன் த ஓப்பன். கரெக்டா? ஏன் ஒரு ஒரு ஆரம்ப ஆரம்ப கட்டம் எங்கே உதிக்குதோ அந்த இடத்துல எந்த ஒரு ஜீவனையும் நிறுத்த விடாத அளவுக்கு ஒரு பெரிய மறைப்பு வெளில தள்ளிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த அசுத்த வித்யான்னு சொல்லப்படுற மாய சக்தியினுடைய இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அறியாமை இருக்குது. அதை வந்து ஆணவ மலம்னே சொல்லுவாங்க. ஆணவ மலம், மாயாமலம், கர்ம மலம் சொல்லுவாங்க. மாயாமலம்ன்றது ஞான சக்தியை மூடுறது. புரியுதுங்களா? அது வந்து வேற வேற இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அது உண்மைதான், நீ அதை அடைஞ்சேன்னாதான் இன்பம் அடைய முடியும் அப்படின்னு வெளில தோர்த்தோம். புரியுதுங்களா? இங்கே எதையுமே அடைய வேண்டான்றது தான் தாரக மந்திரம் ரூல். சரிங்களா? ஆணவமலம், மாயாமலம், கர்மமலம், அதாவது இச்சாசக்திக்கு ஆணவமலம், அதுவே மறைப்பு. புரியுதுங்களா? இச்சைகள் தான் மறைப்பு.
அங்கதான் இருக்கு இங்கதான் இருக்குன்னு எண்ணத்துல பதிஞ்சு நம்மளை வெளில தடுற இடத்திலேயே, உணர்ச்சி வெளில தடுற இடத்திலேயே மாட்டிக்கிட்டோம். இங்க தெளிவு கொடுப்பார் இல்ல அப்படின்னா, புதுசா நம்மளுக்கு பிறக்க போற குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் இன்னும் பயங்கரமான வெளியில் அலைவரங்களை தானே இருப்பாங்க. கரெக்டா? இப்பவே அர்பனைசேஷன்ல என்ன நடக்குது, 1/3 அதோ ஒவ்வொரு டீகேடுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெரிய சிட்டியும் 35% பாப்புலேஷனை உள்ள கொண்டு வந்துக்குதான் கிராமத்துல இருந்து. 30 வருஷத்துல 10 கோடி சென்னை ஜனமா இருந்தனா, 30 வருஷத்துல 2020 2050க்குள்ள 100 கோடி ஆயிடும். இப்ப 1 கோடி இருந்தா கிட்டத்தட்ட 4.5 கோடி 5 கோடியா இருக்கும் ஜனத்தில், பூமியினோட ஒரு பக்கத்துல. இதே மாதிரி நீங்க இதெல்லாம் ஷாங்காய் எல்லா இடத்துலயும், சைனா, கீனா, டோக்கியோ எல்லா இடத்தையும் நினச்சி பாருங்க. உலகம் பூரா குறிப்பிட்ட பேக்கெட்ஸ்ல மனித கான்சியஸ்னஸ் எல்லாம் என்ன பண்ண போகுது, திருப்பி ஒரே மனித உலகங்களா சுத்தப்படுறான். கரெக்டா? தனி மனிதனே பிரபஞ்ச சிருஷ்டி கர்த்தா. அவன் ஆசாபாசங்களோட தானே டோக்கியோக்கு வரான் கிராமத்திலேருந்து. இது என்ன பண்ணும், நம்ம ஞானம் மொத்தம் 6ஆம் கிளாஸ்லேருந்து போச்சுன்னா என்ன பண்ணும், யாரும் எங்கேயும் பிசிக்கலா கூட நகர வேண்டாம். கரெக்டா? பொருள் வேணும் எல்லாருக்கும், சாப்பாடு வேணும், சௌகரியங்கள் வேணும், படிப்பறிவுன்றது எதுக்கு வேணும், இந்த சௌகரியங்களுக்கோசரம் தான் நம்ம படிக்கணும். எதுக்கு படிக்கிறோம், ரெண்டரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்குள்ள போடும்போது என்ன, இவன் டாக்டர் ஆனவன் தான் என்னுடைய எய்ம் அப்படின்வாங்க. அவங்களோட எய்மை பையனுக்கு வச்சிருப்பாங்க, பொண்ணுக்கு வச்சிருப்பாங்க. கரெக்டா? 2.5 வயசுக்கே டாக்டர் ஆகிறத பத்தி யோசனை. திருப்பி எதுக்கு டாக்டர் ஆகணும், திருப்பி டாக்டர் ஆகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 10 கோடி கேபிட்டேஷன் ஃபீஸ் கட்டணும், புரியுதா? அந்த 10 கோடி எடுக்கிறதுக்கு திருப்பி அவன் 25 கோடி டாக்டரா மாறணும், 25 கோடி வசூல் பண்ணணும். எல்லாரும் எப்படி வசூல் பண்ண முடியும்? ஸோ எல்லாருமே பொருள், பொருளுக்கோசரம் சுட்டறிவு, பொருளுக்கோசரம் படிக்கப்பட்ட சுட்டறிவு எப்படி உண்மையான அறிவாக இருக்கும், புரியுதா? ஒட்டவே ஒட்டாதே, பரீட்சைக்கு பாஸ் பண்ணால் போருமே, அதுக்கு மேலே அது வேண்டாமே. அப்போ இப்போ டாக்டர் உண்மையாகவும் இருக்க மாட்டான்ல. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே போலிகள். என்ன உங்களை ப்ராடக்ட் ஆகும்போதே நீங்கள் ஆன்மான்ற ஒரு பெரிய பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுலேருந்து குறுகிய புஸ்தகம், லைன் லைனாக புஸ்தகங்களா, எண்ண ஓட்டங்களா மனப்பாடம் பண்ணி அதையே உலகமாக்கி அதையே நீங்களாகவும் ஆக்கி இப்படி விவகரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டிக்கெட்டும் வாங்கணும், இருக்கிற இந்த உலகத்தையும் கெடுத்துக்கிட்டே இருப்போமா இல்லையா? கரெக்டா இல்லையா? எங்கெங்கே ஆஸ்வாசம் அடைய முடியும், ஆன்ம ஞானத்தில் தாங்க ஆஸ்வாசம் அடைய முடியும் மனித சமுதாயமே. அட்லீஸ்ட் அதுக்குள்ளே உள்ள திரும்பி ஆரம்பித்த உடனே ஆஸ்வாசம் ஆரம்பிச்சிடும், நல்ல விதமான அமைதியும் ஆக்கமும் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவாக நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்குன்னே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு படி என்ன, நீங்கள் அனுபவிப்பீங்க, அனுபவிக்க என்ன தெரியும், நீங்களே இல்லைன்னு தெரியும். அப்போ உடனே உங்களுக்கு என்ன தெரியும், நான் இல்லைன்னா அங்கே அவனும் இல்லை, ஆனால் அவன் சீரியஸாக இருக்கான், அவனை பெருக்கிக்கிட்டே இருக்கான். கரெக்டா? அவனுக்கு டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்கு, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகுது. கரெக்டா? உண்மையும் கூட ஆழ்ந்த வரைக்கும் பச்சை உண்மை. ஒரு நாள் வந்து ஒரு பூமிக்கு ஒரு பெரிய டிவாஸ்டேஷன் நடக்குது வச்சுங்க, கடலே கொள்ள கொண்டு போகுதுன்னா கோடி பேர் எடுத்துட்டு போவோம். அது என்னங்க, ஒரு ஜர்க்கு தானங்க. அதுவும் நீ புத்தியா அதை ஆப்ஜெக்டிவா பாக்குற, ஒரு ஆன்மஞானி தான் அதை வந்து பரம்பொருளா பார்ப்பான். மண்ணை அஞ்சும் பெரிய சக்திகள், அது வந்து என் மனத்திலேருந்து உருவாகுது, என் மனத்துல அதையும் சேர்த்து பதிச்சிருக்கு, ஆனா அது பரம்பொருளே. ஏன்னா தோற்றத்துக்கு வந்திருப்பதும் பரம்பொருளே இல்ல, அந்த உண்மையோட தானே நீங்க நடப்பீங்க, உங்களுடைய நடையை தானே அது வெயிட் பண்ணுது. அப்பா அந்த குருடன் எப்படி ஜென் மாஸ்டர் கண்டுபிடிச்சானோ அவர் பேச்சிலேருந்து, அப்போதான் உங்களுடைய பாதங்கள் வந்து பூ பாதங்களாக ஆகும். ஒவ்வொரு அடி வைக்க வைக்க புத்தர் நடந்து போக போக அந்த இடத்துல தாமரை வந்ததுன்னு சொல்லுவாங்களே. கரெக்டா இல்லையா? அதுதானே உண்மை, அப்சல்யூட்டா பியூரா பேரிருப்பே உருவம் கொண்டு நடந்து போறதும் தானே அர்த்தம் அங்க, அதுக்கு தானே அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நல்லவனா இருந்தாலே அவனுக்கோசரம் மழை பெய்யுது, எல்லாருக்கும் பெனிஃபிட்டா இருந்துறாங்க. அப்படின்னா ஒரு ஞானியா இருக்கிறவன், ஞானமா எல்லாரும் இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எப்பேற்பட்ட இதுவா இருக்கும் அது? அப்பதானே எல்லாமுமே செழித்தோங்கும்,
இது வந்து ஒரு ஜுரகதியில் இப்படி பெருகி போச்சுன்னா என்னாகும், தன்னைத்தானே ஒரு குழு குளிக்கும், ஒரு பூகம்பமாக குலுக்கிக்கும், ஒரு எரிமலை வெடிக்கிறதா குளிக்கிக்கும், ஒரு சுனாமி வரதா குறிக்கும். அதுக்கு என்ன புரியுதுங்களா, ஒரே ஸ்வீப் நடக்குதா இல்லையா? இயற்கை சீற்றங்கள் தாபத்திரயங்கள்ல அதையும் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஆதி பௌதீகம்ன்றாங்க இதெல்லாம். ஆதி பௌதீகம்னா என்ன? அது எப்படி அது வந்து தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்க அதுக்கு தெரியும், தன்னை பேலன்ஸ் பண்ணிக்க தெரியும். ஏன்னா அது பரம்பொருளே, இயற்கை பரம்பொருளே, பிரம்மாண்டம் பரம்பொருளே. அதனால தான் இங்கே இந்த கோடிக்கணக்கான ஸ்டார்கள் மறையிறதும் ஒன்று தான், புதுசாக ஸ்டார்கள் உதிக்கிறதும் ஒன்று தான், புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் அது அஞ்சறதோ எதுவோ கிடையாது, உண்மையும் கிடையாது, எந்த உணர்ச்சிகளும் உண்மை கிடையாது. எல்லா உணர்ச்சிகளையும் வந்து தனி மனித மனம்தான் சிருஷ்டிக்கிறது. இங்கே மனிதன் தான் உடனடியாக வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து தன்னைத்தானே உள்ளுக்கு ஆட்படுத்தணும், உள்கடாக்கு வரணும். நம்ம காத்தால என்ன படித்திருந்தோம், பிரகிருதியை பற்றி பார்த்துருந்தோம். பிரகிருதி பிரகிருதி அப்படின்னு சொல்றது என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னோட சிவத்தினுடைய ஆப்ஜெக்டிவிட்டி, புரியுதுங்களா? இதோட இப்பேற்பட்ட சிவ தத்துவத்தினுடைய ஆப்ஜெக்டிவிட்டி தான் வந்து பிரகிருதி. பொறுமா, இந்த ஒரிஜினலாக நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஒன்றுமே அற்ற நாமரூபமற்ற பிரபஞ்சமற்ற இருக்கிற அது வந்து, அதுக்குள்ளேயே வந்து சுத்த தத்துவங்களுக்குள்ள அது வந்து நானாவும் ஞானி வந்து உணர்றான். நீங்கள் சாதகம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நான் வந்து என்கிட்ட மூச்சு போயிட்டுருக்கே தவிர எண்ணமே இல்லை, என்கிட்ட மூச்சு போயிட்டுருக்கே தவிர உணர்ச்சிகளே இல்லை. நீங்கிட்ட இது இரு இதெல்லாம் வந்து உணர்றது வந்து அந்த சிவமே நான் பாவமாக இருந்து காமிச்சிக்கிட்டே இருக்கு. அது காமிக்கிறதுனால இது தெரியுதே இவன் சப்ஜெக்டாக இருக்கானே தவிர சப்ஜெக்ட்னும் தனியாக இல்லை. ஏன்னா சப்ஜெக்ட் சிவமாக தான் இருக்க முடியும். அது வந்து இந்த சிவ தத்துவம் வந்து ஆப்ஜெக்ட்ஸாக ஆட்டம்லேருந்து செல்லுலேருந்து புல்லு பூண்டுலேருந்து பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் வரைக்கும் எப்படி ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கோ அதே போல் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸ்னால தான் சப்ஜெக்ட், இல்லாட்டி சிவம் தான் சப்ஜெக்ட். பொறுமா, உங்களுக்கு கூட சிவம் தான் சப்ஜெக்ட். அதனால தான் இந்த தத்துவ இடத்துல, அதாவது வந்து சதாசிவ தத்துவ இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ வந்து முழுமையாக இருக்கும், வித்தவுட் எனி எண்ணம், வித்தவுட் எனி உணர்ச்சி. சயின்ஸா இல்லையா அது? உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு இப்போ தெளிஞ்சிட்டீங்க, ஏதோ ஒரு காலம் இருக்குல்ல அனுபவிப்பீங்கல்ல, தெரிஞ்சது விடுமா உங்களை? விடவே விடாது. அப்படி இப்படி 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 அந்த சப்ஜெக்ட் தேடும் உள்ளுக்குள்ளே, கரெக்டா? அட்லீஸ்ட் உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னா ஃபுல்லாக உள்ளே இறங்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். நாளைக்கு ஃப்ளைட்டில் 5 மணி நேரம் போனீங்கன்னா ஃபுல்லாக இது தானே கட்டு கட்டுவீங்களா இல்லையா? கச்சேரி உள்ள கண்ணை மூடி பண்ணுவீங்க, தூங்கிடுவீங்க, டாப்னு பண்ணுவீங்க, முடிஞ்ச ஒன்று பண்ணுவீங்க, கரெக்டா இல்லையா? உங்கள் கை யார் கை மாதிரியோ பார்ப்பீங்க, கரெக்டா? என்னடாது, இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, இது 36 வயசு வரைக்கும் சும்மா ஆட்டம் போட்டிருக்கு, கரெக்டா? என்ன கார்த்தி, என்ன ஆப்ஜெக்ட்? இட் இஸ் நாட் யூ. அப்ப உங்களுடைய அனுபவங்கள்லாம் தெளிவு வரும்போதே குகையிலேருந்து இருட்டு போன மாதிரி உங்க உடம்பு மனசு புத்தி உணர்ச்சி எல்லாத்துலேருந்து இருட்டு போயிடும். இதுதானே இருக்கு தெளிவு? உள்ள விளக்க ஏற்றி வைக்கிறதானே, இது என்ன விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம், ஞான விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம், இதுதான் கொஞ்சம் சயின்ஸு, கரெக்டா? அப்படின்னு அந்த விளக்க கண்ணை சரி பண்ணிட்டோம், உள்கண்ணை புத்திக்குள்ள தான் இவர் வந்து சங்கமிக்கிறார். ஸோ நானுக்கு தனியாக கண்ணு கிடையாது, அது குருடன், புரியுதுங்களா? புத்தியும் மனசும் வந்து சாலிடான தத்துவங்கள், அது இதனுடைய சக்திக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கு. சிவசக்தியினுடைய ஆற்றல் மையமாக எந்த விஞ்ஞானியாலையும் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்பேஸ்னோட ஆரிஜினையும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஸ்பேஸ்னோட ஆரிஜின் அவர் தான். அதனால இருக்க இடத்துலையே பூட்டி வச்சிட்டான், பூட்டி வச்சுட்டு அவங்ககிட்டயே சாவியை கொடுத்துட்டான், பாக்கெட்லேயே இருக்கு, எங்கேயோ வெளியில் இருக்கணும் அந்த பாக்ஸ்,
பணத்தில் இருக்கணும், பெண்ணுக்கிட்ட இருக்கணும், ஆணுக்கு பெண்ணுக்கிட்ட, பெண்ணுக்கு ஆணுக்கிட்ட, புரியுதுங்களா? அப்படின்னு பிறவி 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 பிறவியாக பெண்ணை ஆண் துரத்துறது, ஆணை பெண் துரத்துறது. போன ஜென்மத்தில் இவன் பெண்ணாக இருந்து துரத்தினா, இந்த ஜென்மத்தில் இவன் பெண்ணாக இருந்து அவளை துரத்துறான், அவனை துரத்துறான், புரியுதா? இப்படியும் அப்படியும் மாற்றி மாற்றி சேம் கதை. காசு நீதிக்குள்ள பார்த்தீங்கன்னா காசு இருக்கு, அறியாமை தான் காசு. அறியாமை, அறியாமை வந்து புத்திக்குள்ள எப்படி இருக்கு? மறைப்பாகவே இருக்கு. உணர்ச்சி மயமா, உணர்ச்சி வந்தால் மறைஞ்சிடும் உங்களுக்கு. அதனால தான் உணர்ச்சியற்று கிடக்கணும். நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதும் நீங்கள் உட்காந்துருக்கிற சேரும் நீங்களும் ஒன்றே, உடம்பு உணர்ச்சியெல்லாம் உணர்ச்சியே கிடையாது, அதெல்லாம் ஈஸியாக கடந்துருவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வலியும் தெரியல, குளிரும் தெரியல, வெயிலும் தெரியல. கிட்டத்தட்ட சித்துக்கள் விளையாடுற ஃபீல்டுக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டு வருவோம், அங்கேயும் அது மயக்கம் கொடுக்கும். பொறுமா, ரொம்ப நல்லா நீங்கள் கிளியராக கரெக்டாக கிரகிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நிறைய சித்துக்களே நடக்கும். ஏன்னா இதுக்கு அந்நியமாக சித்து இல்லை. உங்களுடைய உணர்ச்சிகள் மெல்ட் ஆகி போகிறதுன்னா என்ன? கரைஞ்சி போகிறது, மறைஞ்சி போகிறது, உங்களை விட்டு போகிறது. இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, எம்டி ஆகிட்டே போகிறீங்க. அப்படி போகிறது தான் வந்து என்ன பண்ணும், வெளியில் வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நிற்கும். உங்களுக்கு தண்ணி வேணுமா, மழையாக வந்து நிற்கும். அதுதான் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. உங்களுக்கு முன்னாடி இப்போ நினைக்க மாட்டீங்க ஆழ்ந்து பணம் வேணும்ட்டு, ஆனால் முன்னாடி எப்பயோ நினச்சிருப்பீங்களா அறியாத காலத்தில். அதெல்லாம் கூட மெல்ட் ஆகி போயிட்டுருக்கும். மெல்ட் ஆகி போகும்போது திருப்பி பணமாக வந்து நிற்கும். இந்த பக்கம் வரியான அது சபலப்படுத்துகிற மாதிரி நிற்கும். இதுதான் புத்திஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்க, மாறன் கனைகள்னு வாங்க, மாறா மாறான்னு சொல்லுவாங்க, எம்ஏ ஆரியே. எல்லாம் ஈடேறும், எல்லா சுகங்களும் வந்து சுகங்கள் கூப்பிடும், உங்களை என்டைஸ் பண்ணும், சபலப்படுத்தும், புரியுதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டிவிட்டி தான் வந்து சிவனுடைய ஆப்ஜெக்ட்ஸ் தான், ஆப்ஜெக்டிவிட்டி வந்து ஓயறது இல்லை. ஏன்னா அது வந்து அது அதனுடைய இந்த இந்த சக்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரியாசக்தி, அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற மகேஸ்வர சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்கிற சதாசிவ சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாம் மற்றவைகளுக்கு வந்து மற்றவைகளுக்கும் அப்ளைடு. நம்ம தூங்கும் பொழுதும் வந்து பாத்ரூம் ஃபீலிங் கோசரம் அப்படி எழுந்துக்கிறோம், எழுந்துட்டப்போ வேற தாட்ஸே கிடையாது, வெறுமை இருக்கும், ஷெல்லு மாதிரி இருக்கு உடம்பு மேலே, கரெக்டா? அப்புறம் இந்த உணர்ச்சி கோசரம் எழுந்தோன்னு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு போறீங்க பாத்ரூம், சரி பாத்ரூம் போயிட்டு வரும், அவ்வளவு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அது இவைகள் தானே, அந்த மாதிரி பிரபஞ்சமே ஆப்ஜெக்டா, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள சப்ஜெக்ட் இருக்கா மாதிரி அவைகளை கருத வச்சு அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கு. அதுல ஜடம் போட்டு வச்சிருக்கு, உயிர்களும் போட வச்சிருக்கு. அந்த உயிர்களுக்கு இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிங் மெக்கானிசம் இல்லை. அதனால தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டாக இருக்கிற புருஷன், புரியுதுங்களா, இண்டிவிஜுவல் பார்த்தோம்ல, அவன் தானே இந்த 11 தானே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். இது சிவத்தினுடைய சப்ஜெக்டிவிட்டி, இது சப்ஜெக்டிவிட்டி, சிவ தத்துவத்தினுடைய சப்ஜெக்டிவிட்டி. 5 குறுகுதல்கள்னால அசுத்த வித்யாவா மாயா சக்தியில ரெண்டு பிரிஞ்சு வருது, சப்ஜெக்டிவிட்டி ஆப்ஜெக்டிவிட்டின்னு. பொறுமா, சப்ஜெக்டிவிட்டி வந்து ஜீவர்களா வருது, ஆப்ஜெக்டிவிட்டி வந்து ஜீவர்களுடைய ஆப்ஜெக்டிவிட்டி, புரியுதுங்களா? சிவமே வந்து ஒரு மனுஷனா இருந்துட்டு பாக்குற மாதிரி. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, தனி மனுஷனுடைய சித்தத்தினோட போக்கு சிவம் போக்குன்னு வாங்க. பொறுமா, சித்தம் போக்கு அப்படியே இந்த 5 தத்துவத்தினுடைய போக்கு தான் சிவம் போக்கு. அது வந்து தனி சித்தம் யாருக்கு இருக்க முடியும்? சிவத்து ஈவனுக்கு, தனி ஜீவனுக்கு தான் இருக்க முடியும். சித்தம் போக்கு சிவம் போக்கு, சித்தம் வந்து சீவன், சீவனுடைய போக்குன்னு அர்த்தம். இது வந்து சீவன் போக்குன்னு அர்த்தம். ஜீவனுடைய போக்கு சிவத்தினுடைய போக்கு, சரிங்களா? எங்க சிவம் எங்க இருக்காரு? இப்போதைக்கு ஆழ் உறக்கத்துல இருக்காரு. நீங்க அவரா வந்து விழிப்பு நிலையில மாறணும், கரெக்டா? அப்ப வந்து
சிவம் போக்கு தான் உங்களோட போக்கு. உங்களுடைய போக்கு பூரா இந்த அஞ்சில் இருக்கணும், சுத்த வித்யா தத்துவங்கள்ல இருக்கணும். உணர்ச்சி உற்பத்தி யார் இடத்துல நல்லா தெரியணும். கட்ட புள்ள எங்கேயோ கிளம்புறதுக்கு உணர்ச்சி மயமா இருக்கா, சரியா? நாரதர் என்ன பண்றாரோ ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு. கிருஷ்ணர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆச்சே, வைகுண்டத்துக்கு அவருக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்காம போலாம் இல்ல. ஒரே ஆள் யார் போகக்கூடியவர் வரக்கூடியவர் நேரம் அவரோட பாச திரிலோக சஞ்சாரியா. ஆக்சுவலா திரிலோகம்ன்றது என்ன? நம்மளுடைய மூணு நிலைகள் தான், விழிப்பு, கனவு, இது ஆளுறக்க நிலை. புரியுதுங்களா? நாரதர் உலவர நிலை இது. அதனாலதான் என்ன பண்ணுவார் அவர், விஷ்ணுவனுடைய சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வருவார். கரெக்டுங்களா? யாரையாவது ஆட்கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு விஷ்ணு வந்து நாரத போ பிக்கப் பண்ணவரை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு வந்து அவர் படுத்திருக்கிற பாம்பு, அப்புறம் அவர் கையில் வச்சிருக்கிற தாமரை, அவர் இன்னொரு கையில் வச்சிருக்கிற கதை, ஒரு கையில் வச்சிருக்கிற சங்கு, இன்னொரு கையில் வச்சிருக்கிற சக்கரம், சகலமும் நித்திய சூரிகள்னு பேர். அவங்களுக்கு அழிவே கிடையாது, ஏன்னா பரம்பொருளோடு இருக்குது. பரம்பொருளோடு இருக்கிறதுனாலேயே அதுக்கு அவ்வளோ பெருமை. அதில் வந்து ஒரு சக்கரம்ன்றது என்ன? சக்கரம் என்ன? சுழற்சி தானே. காலத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. மனம் வந்து அந்நியமாக வச்சுக்கல காலத்தை. அதனால தான் மனம் ஒடுங்கும் பொழுது தூக்கத்தில் காலமே இல்லாமல் போயிடும். செத்து போகிறவங்களையும் காலமானார்னு தான் சொல்கிறோம். புரியுதுங்களா? இது வரைக்கும் காலத்தில் சுழண்டுகிட்டே இருந்தாரு உணர்ச்சிகளில், அந்த உணர்ச்சிகளும் காலம். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தோற்றம் ஒரு நாள், மறைவு ஒரு நாள்னு போடுறோம். இவங்களுக்கு வந்து உடம்பு தோற்றம் தான் தோற்றம். உடம்பா தோன்றுறது மனம், தோன்றுறது உடம்பா, உடம்பாக தோன்றுவது மனம். ஆனால் உலகம் பூரா ஆன்மீகம் வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் உடம்புக்கு தான் ட்ரீட்மெண்ட். ஆன்மீகமே கூட உடம்புக்குத்தான், மனம்ன்றது இல்லவே இல்லை. உள்ள வந்து கேன்சர், தலைக்குள்ள கட்டி, பிரெயினுக்குள்ள கட்டி, இங்க வந்து முத்திரெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ, இப்படி வச்சுக்கோ, இப்படி யோகாசனம் பண்ணு, அதை பண்ணு, கண்ணை மூடு. கண்ணை மூடினா ஒரே பாட்டா வலிக்குது, கண்டக்குள்ள கட்டி. இது கூட பிசிக்கல் கட்டி. இந்த பிசிக்கல் கட்டி கூட இங்க பூரண விஞ்ஞானம் இல்லை மருத்துவத்துல. எதுலையுமே எதுக்குமே முழுமையான எந்த விஞ்ஞானமும் பாருங்க, அருந்து தொங்கும். இவ்வளவுதான் சார் நாங்க பண்ண முடியும். என்னம்மா எவ்வளோ காசு வாங்கினீங்கம்மா, 10 கோடி வரைக்கும் வாங்கிருக்கீங்களாம்மா? நாங்கள் உங்களுக்கு இப்போ இன்ஜெக்ஷன் போடாமையா இருந்தோம், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் இன்ஜெக்ஷன் போட்டோம் போ இல்லையா? கரெக்டா இல்லையா? நடக்குதா இல்லையா? பட் ஆனாலும் எதுவும் உறுதி இல்லைல்ல. ஏன்? உயிர் மனத்தில் உள்ளது. எவ்வளவு கோடிகளுக்கும் அந்த உயிரை நீ கட்டுப்படுத்தி வைக்க முடியாது, பணத்தால பெருக்கவும் வைக்க முடியாது, ஆக்டிவேட்டும் பண்ண முடியாது, தோற்றத்தையும் கொடுக்க முடியாது, இருத்தலையும் கொடுக்க, இருத்தலை கண்டினியூ பண்ண வைக்க முடியாது, இல்லாட்டி நிற்கவும் வைக்க முடியாது. உன்னுடைய நிற்றல் நிற்காதது பொறுமா. அதே மாதிரி மறையவும் வைக்க முடியாது. ஏன்னா உயிரினுடைய இதை வந்து நீங்கள் உடம்புக்குள்ளதான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கூட உடம்பே கிடையாது, இல்லாத இடத்துல தேடிக்கிட்டு இருக்கப்பா. மீன் எங்க உதிக்குதோ அங்கேயே தான் உயிர் வந்து செல்லா மாறிக்கிட்டே இருக்கு. உன் செல்லு அத்தனைக்கும் இன்ஃபர்மேஷன் வருது. எழுந்த பிறகுதானுங்க நம்ம உயிரே ஃபீல் பண்றோம். கரெக்டா? ஸோ உயிரை ஃபீல் பண்ற மனம் தானே பயத்தையும் கூட வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்? ஸோ மனம் பயம் எல்லாமுமே ஒரு சேர மறைஞ்சு அங்கேருந்து வருது. ஸோ அதுதான் கொடுக்குது, அதுதான் எடுக்குது, அதுதான் தூக்கத்தையும் கொடுக்குது, அதுதான் உபத்திரவத்தையும் கொடுக்குது. மனம் பெருகிச்சுன்னா தூக்கம் போயிடுது, தூக்கம் போச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய இதை இழந்துடுறீங்க. புரியுதுங்களா? சென்டரையே இழந்துடுறீங்க. கலகலத்துக்கு 4 நாள் தூங்கலைன்னா என்ன ஆயிடுது? அவ்வளோதான், எதுவுமே நீங்கள் பேச முடியாது, பண்ண முடியாது, இப்படிலாம் ஆயிடுதா இல்லையா? ஸோ இது முக்கியமான விஷயமா இல்லையா?
அப்சல்யூட் அர்ஜென்ட், எமர்ஜென்சினா இதுதானுங்க. இதை வேற சகஜமாக சொல்லி கொடுத்துருக்காங்க, அனுபவம் அனுபவிச்சிருக்காங்க. நம்மளுக்கு பொறுமை இல்லை, நம்மளுக்கு அங்கே தான் எல்லாம் விரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வெளில இழுத்துட்டு போகிறவங்களும் ஜாஸ்தி. அதை தான் அவங்கெல்லாம் அந்த காலத்துலலாம் சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவோம், குடும்பத்தையே திட்டுவாங்க, புரியுதுங்களா? ஆம்பளையை தான் திட்டுவாங்க, பொண்டாட்டி குழந்தைங்க குட்டிங்க உங்க அப்படி தான் நீ இப்போ வரையிட்டே இருக்க, பாசத்தில் போயிட்டு இருக்க அப்படின்வாங்க. இது பொம்பளைங்களுக்கும் பொருந்தும், அவங்களுக்கு என்ன குறைஞ்சது? எப்படி வந்து ஒரு சமுதாயத்தை ஒரு இனத்தையும் எப்படி ஒருத்தன் இன்னும் இது பண்ணுவான்? ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இப்போ வாழ முடியாது, உண்மையே இல்லையே. அவங்களும் மனம் தானே, பெண் மனம்னா இதே உணர்ச்சி தானேங்க. அந்த உடல் உணர்ச்சி இல்லவனா அவங்க பெண் தன்மையோட தங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா அவங்களும் ஞானத்தை நோக்கி உள்ள திரும்பும் பொழுது பெண் ஆணெல்லாம் கிடப்பாங்கல்ல, எண்ணத்துல ஒண்ணுதானப்பா. புரிதல்லையும் புத்திலையும் நானும் உன்னையும் ஒண்ணுதானே. அந்த சமுதாயம் என்ன பண்ணுது, அந்த நானுக்கு தனி, நான் நீ நான் ஆம்பளை நான் ஆம்பளை அப்படின்னு சொல்லி சொல்லி தனியா உருவேத்துதா இல்லையா? அதே ஆம்பளை கண்டு தான் ராத்திரிக்கு போக முடியும் கூட பயப்படுறாங்க, கரெக்டா இல்லையா? இவன் மாத்திரம் நீ நான் ஒண்ணு, நான் அவ்வளோ நட்டனோட ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு போவா வருவா, கரெக்டா? பயம் இல்லாம இருப்பான். யாரை கண்டு அஞ்சரா, யாரையாவா கண்டு அஞ்சரா? அவனோட உணர்ச்சிகள் எப்படி இருக்குமோ அவன் நம்மள ஆப்ஜெக்டா பாக்குறான், ஆப்ஜெக்ட்ல சிக்கிக்கிட்டு இருக்கும், அதுதான் பிரகிருதி. இங்க ஞானத்துல என்ன, ஏ பெண்ணும் கிடையாது, பெண்ணு ஆணாவே பெண்ணு பெண்ணா இருப்பா, ஆனா தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் ஆணுன்னு வச்சுட்டு இருக்க மாட்டோம், புரியுதாமே ஞானி ஞானி, நான் ஆணாக்கும் இத்தனை வயசாக்கும் எதுவுமே இருக்காது அங்க. ஞானத்துக்கு என்ன ஆழ்ந்த உறக்கம் மாதிரி, அதுக்கு என்ன விலாசம் இருக்கு? ஒரு விலாசம் கிடையாது, எல்லாமே அதோட விலாசம், கரெக்டா? ஈஸ் எவ்ரி திங், ஷீ இஸ் எவ்ரி திங். நம்ம அந்த அளவுக்கு உடைக்கிறோம், யாரும் உடைக்கல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, கரெக்டா? கொஞ்சம் நஞ்சம் சொயில் வழியா ஆரம்பிச்சவரை நம்ம படுக்க போட்டுட்டோம், பாட்டு படிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், புஸ்தகங்கள் வித்துக்கிட்டு பாட்டு படிக்கிட்டு இதுவா வருது? ஒவ்வொரு குழந்தைக்கும் 12 வயசுக்கு அவ்வளோ சரக்கு இருக்கா இல்லையா, தெரிஞ்சுக்க வேண்டிய சரக்கு, கரெக்ட்? ஆர்வம் இருந்ததுன்னா இப்படியே போறான், மீதி சயின்சஸும் வரும் அவனுக்கு, புரியுதுங்களா? ஆன்ம ஞானத்தை பர்சியூ பண்ணிட்டு இருப்பான், அப்படியே என்ன பண்ணுவோம், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தானாவே ஆரம்பிக்கும், அது கோர்ஸ் எடுக்கும், டீப்பா போவான் இல்லைங்களா? அவனே ஒரு மாஸ்டர் ஆயிடுவான். இது வயசு வித்தியாசமே கிடையாது. ஏதோ கேட்கணும்னு வந்தீங்க, கிளம்பு. யூடியூப்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்தேன், ஒரு குரு அந்த நிலையை அடைஞ்சவங்க அமெரிக்காவில் ஒரு மக்கள் மத்தியில் வந்து கேள்வி பதிலில் வந்து பேச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கேட்பாரு, நீங்கள் அந்த பொருளை அடைஞ்சிட்டீங்க, சிவத்தை அடைஞ்சிட்டீங்க, சிவத்தத்துவமாக இருக்கீங்க, நான் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னடா அந்த சக்தி இல்லையா உங்களுக்கு, உங்கள் நீங்கள் எப்படி அதை அடைஞ்சிங்களோ அடைஞ்சது நான் என்னால் அடைய முடியாதா? அப்போ அவங்க சொன்னாங்க, உன்னால் அடைய முடியாது, உன்னால் அடைய முடியாது, ஏன்னா அவனோட சக்தி வந்து ரொம்ப கீழ் நோக்கி இருக்கு, குறவா இருக்கு. இப்ப இடையில தான் நான் அதை பார்த்தேன், ஐயா பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அது, ஆனா ஐயா அங்க சொல்றீங்க எல்லாரும் அதை அடையலாம், என்ன அந்த என்னன்னா அந்த சயின்ஸை புரிஞ்சுக்கணும், அந்த தூக்க நிலை விழிப்பு நிலையில நம்ம எப்படி இருக்கிறோம், எதை கடந்து உள்ளுக்கு போகும்போது அது அங்கதான் இருக்கு அடையலாம்னு சொல்றீங்க, இது எப்படி கொண்டு வரீங்க? ஏன்னா அவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற ஒருத்தவங்க, பேர் சொல்ல விரும்பல, அவங்க டைரக்டா அமெரிக்கால அந்த அமெரிக்கால நடந்த ஒரு சொல்றாங்க, அடைய முடியாது, ஏன்னா உங்களுடைய எனர்ஜி இல்ல, அந்த எனர்ஜி இல்ல, இப்படி அதனால நீங்க என் கூட தான் என்னோட நாமத்தை நீங்க உச்சரிச்சு வரணும், எங்களோட இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சிட்டே வந்தீங்கனாக்க அந்த அருள் இருந்துச்சுன்னா நீங்க அடைய முடியும். அது எப்படி எத்தனை வருஷம் பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அப்ப எனக்குள்ள ஒரு செய்தி, அப்ப நம்ம அடைய முடியாது, அடைய முடியாதுன்னு. ஆமா, அப்பதான் இவங்க பின்னாலேயே நம்ம போனோம்,
பத்து வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ போனோம். அப்போ இங்கே உலக வாழ்க்கையில் வர நம்ம நிறைய கமிட்மெண்ட், குடும்பம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, எங்கே இருக்கு நேரம்? அப்போ நம்மளுக்கு இது அடைய முடியாதா அப்படின்னு ஒரு அந்த நேரத்தில் அந்த உணர்வு எனக்கு கிடைத்தது. ஏன் இப்படி சொன்னார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்கள்லாம் வந்து இதுக்கும் ஒரு இது சொல்கிறேன், ஒரு ஒரு பெரிய நாட்டில் அந்த தலைநகரத்துக்கு உள்ள வசிக்கிறாங்க, ரொம்ப ஸ்லம்மில் வசிக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி ஒரு ரெண்டு குழந்தைங்களோட. அவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையே கஷ்டம், போராட்டம், தினம் வந்து சமைக்கிறதுக்கு வந்து அந்த ஃபியூவல் கூட கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு காலங்கத்தால் எழுந்த உடனே சூழி பொறுக்க போயிடுவாங்க காட்டுக்கு. அப்படி வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது, அந்த ரொம்ப நாளாக போயிட்டுருக்கும்போது கூட காட்டுக்குள்ளே, அதாவது நகரத்தை விட்டு ஒரு 3 கிலோமீட்டர் போயிடுவாங்க. போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. போய் அங்கே போய் சுழி பொறுக்குவாங்க. அங்கே வந்து ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டுருக்கான் ஒரு மரத்தடியில், எப்போ பாரு இருப்பான் அவன். ஸோ அவனையும் பார்த்துக்கிட்டே அப்படியே அவங்க மாட்டுக்கு சுழியை பொறுக்கி ஆம்பியான பொண்டாட்டியமாக ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து பெரிய பெரிய பூதி சுமத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சமையலை பண்ணி சாப்பிடுவாங்க. இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து க்யூரியஸாக அந்த அம்மா கேட்குது, அந்த ஏங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளவோ மாதங்களாக சுழி பொறுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வெறும் சுள்ளியே பொறுக்கிட்டு இருக்கே, நீ 3 மாதமாக அதே வேலையே பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன கஷ்டம் உனக்கு? நம்ம ரொம்ப கஷ்டம், சோறுக்கே கஷ்டம், இந்த சுள்ளியை கொண்டு போய் பாதியை விற்றுருவோம், ஒரு மூட்டையை விற்றுருவோம், மீதி சுள்ளியை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், அதுக்கு அரிசி கிசி எதனும் கிடைக்கும். ஸோ 3 பேருக்கும் வேண்டிய ஒரு சாதத்தை பண்ணிவிட்டு ஒரு ஏதோ ஒரு உருளைக்கிழங்கை வாங்கி நிறையா பண்ணி வச்சுட்டு ஒரு மோரை வகையாக இது பண்ணி எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புத்தியை உபயோகித்து இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, இன்னும் ஒரு ஃபர்லாங் உள்ளே போங்க காட்டுக்குள்ளே, ஒரு மாதிரி இருக்கும் அந்த மணல், நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் பொறுக்கிட்டு இருக்கீங்க நான் பார்க்குறேன், இன்னும் ஒரு ஃபர்லாங் போயிட்டு அந்த ஒரு ஃபர்லாங்கில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கோ, சுள்ளி பொறுக்காதீங்க, அங்கே மேலே வந்து சில விதமான மரங்கள் இருக்குன்னு அந்த மரங்களை சொல்கிறாரு, அந்த மரங்களுக்கு அடியில் அப்படி மண்ணை விலக்கி விடுங்க, கொஞ்சம் விலக்கி விட்ட உடனே உங்களுக்கு ஒன்று ஒரு விஷயம் கிடைக்கும், அதை எடுத்துக்கிட்டு போங்க, இவ்வளோ கஷ்டப்பட மாட்டீங்க. ஆச்சரியமாக கப்புன்னு உடனே அப்பவே பண்ணோம்ல, அதனால் அந்த அம்மா உடனே சூழியை கப்புன்னு போட்டுது, ஓ போடுங்க அடுத்த வேலையை பார்ப்போங்க அப்படின்னு அதை வரலாங்க. போயிட்டு அதே மாதிரி மரம் இருக்கு, அப்படி தள்ளின பார்த்தா எடுத்த சர்ஃபேஸ்லேயே வந்து இரும்பு துகள்கள் இருக்கு, அயன் ஓர் கரிசல் மண் மாதிரி இருக்கு. அப்படி தள்ளின உடனே அவங்களுக்கு நல்லா தெரியுது, யோ என்ன இரும்பு துகள்லையா, சுள்ளி ஒரு பொதி எடுத்துக்கிட்டு போனால் கூட ஆளுக்கு ஒரு 20 கிலோ 20 கிலோ இது எடுத்துக்கிட்டு போனால் கூட 100 ரூபாய் கிடைக்கலையா, இது 5 கிலோ எடுத்துக்கிட்டு போனால் 500 ரூபாய் கிடைக்கலையா, நம்ம 10 கிலோவே எடுத்துகிட்டு போகலாம்யா, வாரு 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 வாருன்னு சொல்லிட்டு உடனே வந்து அது சேலையை கிழிக்குது, இவர் வேஷ்டியை கிழிக்கிறாரு, போட்டு 2 பேருமா ஆளுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே கட்டினா 5 கிலோவுக்கு மேலே கட்டினா வேட்டி தாராயிடும், அதனால் மூடி 500 ரூபாய் வருத்தன் அப்போ கனெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. எப்பன உடனே ஆளுக்கு ஒரு 5 கிலோ மூட்டையை சந்துக்கிட்டு, யா பார்த்துக்கோ யாரும் பார்த்துருக்கூடாது நம்மளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரிய விடுதலை இல்லை இங்கேயே கிடைச்சாச்சா இல்லையா, அப்படியே வேகமாக வராங்க, கரெக்டாக மார்க்கெட்டில் வியாபாரி இருக்கான்ல, இந்தாயா அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன அது ரா ஓர் இந்த மாதிரி கிடைக்க கிடைக்காது, சரி 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 கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே 500 ரூபா கொடுத்துட்றான், 500 1000 ரூபா 10 நாளைக்கு வர வேண்டாம், நீங்கள் 10 நாள் வர்ற, புரியுதுங்களா? புத்தி என்ன உடனே என்ன பண்ணுது, மத்தித்தனம் வந்துடுது, புரியுதுங்களா? ஜெயிச்சிட்டா மாதிரி வந்துடுது, புத்தி ஜெயிச்சுட்டுனா மாதிரி வந்தாலே உடனே என்ன ஆயிடுது, உங்களுக்கு வேற எல்லாத்தினுடைய ஷார்ப்னஸ்லாம் போயிடுறது, ஆன்மா ஒளி வந்து மங்கி போயிடுது, புரியுதுங்களா? தவிப்பு இருக்கிற வரைக்கும் கஷ்டம் இருக்கிற வரைக்கும் ஆக்சுவலாக வந்து வாழ்க்கை போராட்டம் தினம் இருந்ததுன்னா ஒருத்தன் வந்து ஆக்சுவலாக ஆன்ம ஒளி கிடைக்கும். அவரே வந்து இதை எதுக்கு அருளினார், அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாள், சும்மா
அடுத்த டோரை லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த 10 நாள் வரல, வழக்கமான மனிதன் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு பேசாமல் இருந்தார். அப்போ கூட 20 நாள் வராமல் இருந்துக்கலாம், ஆனால் 10 நாள் கழிச்ச உடனே என்ன, 2000 ரூபா வந்தது இல்லை, ஒரு நாளைக்கு 100 ரூபா தானே உங்களுக்கு சாப்பாடு செலவு, ஸோ 1000 ரூபா தீர்ந்து பண்ணுவேன், யோ இன்னைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஐயா, இன்றைக்கி ஒரு 2000 ரூபா எடுத்துகிட்டு வந்தோன்னா இன்னும் ஒரு 10 நாள் இருக்கலாம், அப்புறம் 2000 ரூபா மீறும் புரியுதா. ஸோ இப்படி 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 பார்த்தா 30வது நாளில் கிட்டத்தட்ட 60000 ரூபா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் கண்டுக்கவே இல்லை, நேராக அவரை சுற்றிக்கிட்டு அவரு கூட தெரியாமல் அப்படியே போயிட்டு புரியுதுங்களா, அவுட் சைடில் ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி. ஸோ இது மாதிரி ஒரு 3 மாதம் ஓடிச்சு, 3-4 மாதம் வச்சு இப்படி தான் ஜீவன் வந்து ஆப்ஜெக்டிவிட்டியில் மாட்டிக்கிட்டு சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்டில் போட்டு புரியுதுங்களா, அதுலேயே மகிழ்ந்துக்கிட்டு இருக்கான், அடைஞ்சிட்டோம் இன்பம், இது துன்பம், இதை நல்லா உள்ள ஃபைல் போட்டு ஃபோல்டர் போட்டு அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், மெகா டிஸ்க் ரிஜிஸ்ட்ரேஷன் புரியுதுங்களா, அடுத்த ஜென்மத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு அதுவும் பண்ணிக்குது. இப்படி 3 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதத்தில் மூணு கிட்டத்தட்ட 60000 1,80,000 அப்படி வந்தது. ஆனாலும் அவங்களுக்கு ஏயா உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு சஜஷன் அந்த ஆள் கொடுத்துருக்காரு, நம்மளும் ஒரு மக்கு மாதிரி இதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம், வந்துடுச்சு, இப்போ வந்து பழைய ட்ரெஸ்ஸு கிடையாது, எல்லாம் சூப்பராக சஃபாரி பேண்ட்டில் தான் வராரு, இது அயன் ஓர் எடுக்கிறது. அந்த அம்மா நல்ல பட்டு சேரையை கட்டிக்கிட்டு வந்து அதை எடுத்துக்கிட்டு போகுது. அவருக்கு தான் ஒரு நன்றியாக சொல்ல போவோமேன்னு சொல்லிட்டு அவருக்கு அவருக்கு அப்போ தான் அங்கேயே தான் அவர் இருக்கார், ஐயா உங்களால் நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா அப்படின்னு அவர் பார்க்குறாரு. ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா அது மாதிரி அது மாதிரி இது மாதிரி எனக்கு கிடைச்ச சந்தோஷம், நீங்கள் இதுக்கே சந்தோஷப்பட்டீங்கன்னா எப்படி, அங்கேருந்து இன்னொரு அரவரெல்லாம் போங்க. அங்கே இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு மண் இருக்கும், அப்படி தள்ளி விட்டீங்கன்னா காப்பர், ரா காப்பர், அது 1 கிலோவே 500 ரூபா ஒருவா. அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே சந்தோஷம் பிச்சுக்கிச்சு, அடுத்த 3வது மாதம் நம்ம எப்படி இருப்போம், இப்போ 1,80,000 இல்லை. அங்கே பசங்க 2 பேரும் தருதலை நம்புற ஒன்றா உருவாகிட்டு இருக்கானுங்க, புரியுதா, எப்படியோ வருது, இது ஏன்டா நீ கேட்குற, நீ மாட்டுக்கு நீ எடுத்துன்னு சுத்துறா, நான் மாட்டுக்கு நான் எடுத்துன்னு சுத்துறேன், நான் ஒரு பைக் வாங்கினா ஒரு இது வாங்கினா புரியுதுங்களா, சருப்புன்னு இங்கே டவுன் பூரா அவன் தத்தாரி தலை தழுதுதலையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் புரியுதுங்களா, இவங்களுக்கு இந்த இதுலேயே இவங்க இருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி தினம் தினம் 5,000, 5,000, 10,000 இப்போ இம்மிடியட்டாக கான்ட்ராக்டர் கூப்பிட்றாங்க, ப்ரைம் லொக்கேஷனில் இடத்த பாரு, வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 6 மாதத்தில் பார்த்தா மாட மாளிகை கூட போனால் ஒரு சின்னதாக அவங்களுக்கு வேண்டிய ஒரு வீடு, ஏதோ ஒரு சில லேக்ஸ் வந்த உண்மை, திருப்பியும் அதுவும் வருதுங்களா, சுற்றி சுற்றி தான் போகிறாங்க, திருப்பி 6வது மாதம் கழிச்சு வராங்க, ஐயா ரொம்ப நன்றி தான், நல்லா தான் இருக்கும், ஆனாலும் வந்து எங்களுக்கு ஒரு இது, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, உனக்கு வந்து முதல்ல சுள்ளி பிரிக்கின்ற, அதுக்கப்புறம் அயன் ஓர் காமிச்சேன், அப்புறம் காப்பர் காமிச்சேன், இதுக்கு மேலே இன்னொன்று கூட இருக்கு, என்னதுயா என்னதுயான்னு கேட்குறாங்க. அதை பார்த்தா நீ அடுத்த 6வது மாதம் 6 வருஷம் கழிச்சு கூட நீ வரமாட்டேன், இல்லையா இந்த தப்பு நான் மாத்திரம் நன்றி கேட்டவள் இல்லையா, அது இல்லையா இது இல்லையான்னாங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அரைப்புறலாங்க தான் உள்ளே போ, ரைட் சைடில் போ, அந்த மூலையில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடமத்துல தான் இருக்கு, அந்த இடத்துல மண்ணை விளக்குன்றது, அங்கே போய் பார்த்தா கோல்டு ஓர், கோல்டன் ஓர் வேணுமா, அது 1 கிராமே எவ்வளோ பார்த்துக்கோங்க, 3,000 ரூபா வேணுமோ இண்டியன் ரேட், அதில் 5 கிலோன்னா. ஆனால் போன தடவை வந்து 3 மாதம் கழிச்சு பார்த்தாங்க, அந்த தடவை வந்து 6 மாதம் கழிச்சு பார்த்தாங்க, இந்த தடவை என்ன பண்ணாங்க, அடுத்த நாளே போயிட்டாங்க, ஏன்னா 2 பேரும் 5-5 கிலோ எடுத்துகிட்டு போனாங்க கோல்டன் ஓர், பயம் வந்துடுச்சு,
எல்லாம் கொடுக்கிறவரு அவர் யாருப்பா? அவர் ஏன்பா ஒன்றும் சாப்பிட்றதில்லை, கொள்றதில்லை, அதே பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு, அவர் யாருப்பா?